விரைவுச் செய்திகள். திமுக பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அமைந்தகரையில் செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் உள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கான தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை முன்னாள் மேயர் சிவராஜின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தங்கசாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அமைச்சர் மு பி சாமிநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சனுப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து உப்பாறு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உட்பட 37 பேர் காயமடைந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் சந்தித்து ஆறுதல் கூறினார். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை வழக்கறிஞர் வேணுகோபாலின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் புதிய தலைமை வழக்கறிஞராக வெங்கட்ரமணியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இவர் 3 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசு மூத்த வழக்கறிஞர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த வெங்கட்ரமணி பெரும்பாலும் மறைமுக வரி தொடர்பான வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜராகி வாதாடியுள்ள இவர் இந்திய சட்ட ஆணைய உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடம்பூர் பேரூராட்சி தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்களால் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 9 வார்டுகளில் தேர்தல் நடத்த உத்தரவிட்டதன் பேரில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடி மையங்களில் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் 1181 ஆண் வாக்காளர்களும் 1245 பெண் வாக்காளர்களும் வாக்களிக்கின்றனர். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் கயத்தாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்கப்படும். வாக்கு எண்ணிக்கை வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கோஆப்டெக்ஸ் கூட்டுறவு நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 30% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மின்பட்டு புடவைகள், காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருப்புவனம் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுப்புடவைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் படுக்கை விரிப்புகள், வேஷ்டி துண்டுகளும் விற்பனைக்கு உள்ளன.